பாம்பு வெளியே வந்துருச்சு இப்ப ஒரு கம்பு எடுத்து அந்த பாம்பு என்ன செய்றீங்க அடிச்சிட்டீங்க சிலுவையில ஏசு என்ன செய்யறா பிரமாணத்தை உள்ள அனுப்பி பாவத்தை வெளியே எடுத்து சிலுவையில அடிச்சார் ஆமேன்னு சொல்லுங்க இப்ப நம்ம குற்ற உணர் பாம்புக்கு பயப்படாம இருக்கிறோம்னா முத பயப்படாம இருந்தானே அது வேற இப்ப பயப்படாம இருக்கிறது வேற முத உள்ள வச்சுட்டு பயந்து பயப்படாம இருந்தான் இப்ப உள்ள இல்லாம பயப்படாம இருக்கிறோம் நம்ம அன்புக்குரியவர்களே ரோமர் ஏழு வரிசைய வாசிங்க நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே பிரமாணம் பிரமாணம் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்கள்தான் பேசுறேன் நீங்க எல்லாம் செத்துட்டீங்க ஆமேன்னு சொல்லுங்க நமக்கும் பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இல்ல நான் பேச வரேன் வாசிப்போம் பிரமாணத்தை அறிந்து பேசுகிறேன் சகோதரரே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று ஆமேன் அறியாமல் இருக்கிறீர்களா ஆமேன் அது எப்படி என்றால் புருஷனை உடைய ஸ்திரீ நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதை சொல்லிடுவோம் சம்பவம் சம்பவம் நீ கடைசியில் அதை சொல்லாம போயிட்டீங்க நியாயப்பிரமாணம்னா நான் சொன்ன மாதிரிலாம் நீ நடந்தீனா நீ ஆசீர்வதிக்கப்படுவ சரியா சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தினா நீ ஆசீர்வதிக்கப்படுவ நீ சொன்ன மாதிரி நடக்கலனா நீ என்ன பயிர் செய்யப்படுவ சபிக்கப்படுவ இந்த ஆசீர்வாதம் வர வசனத்தில் இருபது வருஷம் வருது இந்த சாபம் வர வசனத்தில் நாற்பது வருஷம் வருது அதுதான் சிக்கலே அப்ப மனிதன் வந்து பாவத்தை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத போது மனிதன் வந்து சாபத்துக்குள்ளான உனைய மாறுகிறான் வாசிப்போம் ஆ

விடுதலையாக இருக்கறாள் ஆகையால் புருஷன் அவள் வேறொரு புருஷனை వివాகம் பண்ணினால் விவச்சாரி எனப்படுவாள் புருஷன் மரිත பின்பு அவள் அந்த பிரமாணத்தை நின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை వివాகம் பண்ணினாலும விவச்சாரி அல்ல அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மரத்தூறிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறத்தவர்கள் ஆணீர்கள் நம்பர் டூ நீங்கள் மறத்தவர்கள் ஆணியீர்கள் உயிரோடு இருக்கு அளவும் நியாய பிரமாணம் வேலை பார்க்கும் நீங்கள் செத்துட்டிங்கன்னா இனிமே உங்களுக்கு லா வேலை செய்ய முடியாது உங்களுக்கு லா கிடையாது அவ்வளோ தான் லா கிடையாது பத்து கட்டளை கை கொள்ளணுமா கையெல்லாம் சொல்லுவாங்க இது ராஜரீக பிரமாணம் சார் நியாய பிரமாணம்ன்றது முந்நூறு கட்டளைகள் இரநூத்தாறு சொச்சம் கட்டளைகள் அறநூறு கட்டளைகள் நான் வந்து சொல்கிறது எங்கள் ராஜரீக பிரமாணம் இதை நம்ம கை கொள்ளணும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இருக்கார் சர்ச்சைக்குட்டி நான் சொல்கிறேன் நியாயப்பிரமாணத்தை கைக்கல் பத்து கட்டலையே கை கொள்ளணும்னா முதல் அதை நீ சனிக்கிழமை தானே சர்ச்சைக்குட்டி பேசியிருக்கணும் ஏன்னா பத்து கட்டலையே என்ன சொல்லுது ஓய்வு நாள் ஆசரிட்டுருக்கு ஓய்வு நாள் எப்போ சாட்டர்டே நீ வந்து ஓய்வு நீ வந்து பத்து கட்டலே கை கொள்ளணும்னு சொல்லிகிட்டு இருக்க டே தப்பான டே நான் சொல்லுகிறேன் உலகமெங்கிலும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் பத்து கட்டளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போதகர்களே நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்கு முதலாவது மாற்றங்கள் ஏனென்றால் ஒன்றிலே தவறினவன் எல்லாவற்றிலும் தவறினவனாயிருக்கிறான் இன்றைக்கு வரை உசுரோடு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு ஏன்னா பிரமாணம் இப்போ அமுல்ல இல்லை அமல்ல இல்லை நீயா நினச்சிக்கிட்டு இருக்கிற அமலில் இருக்குதுன்னு அந்த பைக்காரில் ஒருத்தன் கூடிய அசைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வெள்ளையண்ணே வெளியேறு வெள்ளைக்காரங்களில் வெளியே போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆகிப்போச்சு பிரமாணம் இப்பொழுது அமலில் இல்லை என் நண்புக்குரிய ஒருவளே வாசிப்போம் தொடர்ந்து நான் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் சீக்கிரமாக ஆ நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் ம் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பெலன் செய்தது சரிங்களா அதுவரை இந்த பாவம் பலம் செய்யவில்லை நியாய பிரமாணம் வந்தவொடனே என்ன செய்து பெலன் செய்கிறது மனுஷனுக்குள்ள பாவம் வந்து வேலை பார்த்தா லைஃப் ஸ்பேன் அப்படியே குறைக்குது தொள்ளாயிரம் வருஷம் வாழ்ந்தவா இன்னும் எண்பது வருஷம் ஆயிட்டான் எழுபது வருஷம் ஆயிட்டான் காரணம் பிரமாணம் வந்த உடனே பாவம் வேகமா வேலை பார்த்துச்சு இப்ப தண்ணி ஊற்றுறோன்ன பாம்பு வெளியே வந்துருச்சு இப்ப ஒரு கம்பு அந்த பாம்பு என்ன செய்றீங்க அடிச்சிட்டீங்க சிலுவையில் ஏசு என்ன செய்யறார் பிரமாணத்தை உள்ள அனுப்பி பாவத்தை எடுத்து சிலுவையில் அடிச்சாரு ஆமின்னு சொல்லுங்க இப்ப நம்ம குற்ற உணர்வு பாம்புக்கு பயப்படாம இருக்கிறோம்னா முத பயப்படாம இருந்தானே அது வேற இப்போ பயப்படாமல் இருக்கிறது வேற முத உள்ள வச்சுட்டு பயந்து பயப்படாமல் இருந்தான் இப்ப உள்ள இல்லாமல் பயப்படாமல் இருக்கிறோம் நம்ம இப்போ விடுதலையாக்கப்பட்டு பயம் இல்லாது இருக்கிறோம் மூன்று சம்பவங்கள் நடந்தது மனிதனுக்குள் பாவம் வந்தது பிரமாணம் பாவத்தை வெளியே கொண்டு வந்தது சிலுவை பாவத்தை அடித்தது ஆமென் சொல்லுவோம் இப்போ முன்பு பாவம் இருந்து பாவ இருந்தார்கள் இப்பொழுது பாவம் இல்லாமையால் பாவ உணர்வில்லாமல் நாம் இருக்கிறோம் ஸோ சின் அண்டு